ரோபோட்டிக்காக இருக்கலாம், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியாக இருக்கலாம், அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இது நிரந்தர தீர்வு கூட தீர்வு மட்டும் அல்லாமல் அந்த வரக்கூடிய ஆபத்துகளான கற்கள், மஞ்சள் காமாலை மற்றும் புற்றுநோயிலிருந்து நம்ம அறவே விடுபடலாம். ஏன்னா மற்ற காமன் பப்ளிக்கை விட இந்த கோலிடாக்கல் சிஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த பித்தநாள வீக்கத்தில் வரக்கூடிய கேன்சர்ஸ் 15லிருந்து 20% அதிகம். ஸோ அதனால் நார்மலாக எந்த தொந்தரவும் இல்லைன்னா கூட இந்த மாதிரியான ஒரு ஒரு டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா அது 5 வயதுலாம் இருந்தாலும் இருக்கலாம், 50 வயதாக இருந்தாலும் இருக்கலாம், எந்த வயதில் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்து அதை கட் பண்ணி எடுத்தால் தான் மீண்டும் இந்த இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம விடுபடலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இருக்கா? இதுதான் அந்த கோலிடாக்கல் சிஸ்ட் அப்படின்றது இந்த இது. அடுத்தது இதுதான் அந்த கோலிடாக்கல் சிஸ்ட். இதுல இன்னொரு அம்சம் என்னன்னா, ஹார்ட்ல நீங்க பிளட் வெசல் ஹார்ட் வால்வை சேஞ்ச் பண்றோம், ஹார்ட்ல இருக்கக்கூடிய சர்ஜரி மாதிரியே இதுல ரத்த குழாய்கள், இது வந்து ஈரலுக்கு போற ரத்த குழாய், இதுல வந்து பிரிச்சு எடுக்கும். அது வாழைப்பழம் மாதிரி பிரிஞ்சு வராது, பலாப்பழம் மாதிரி ஒட்டிகிட்ருக்கும். நம்ம கவனமாக பார்த்து பிரித்து இந்த பைப் மாதிரி இருக்கிறது வீங்கி பலூன் மாதிரி ஆயிருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ரத்த குழாய் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் கொயகுலேட் பண்ணி நம்ம பார்த்து எடுத்து இந்த போர்ட்டல் வெயின் சொல்லக்கூடிய ஈரலுக்கு போகக்கூடிய ரத்த நாளத்தை ரத்த குழாயை நம்ம பாதுகாப்பாக ப்ரிசர்வ் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது டிசெக்ஷன் ஆஃப் கோலிடாக்கல் சிஸ்ட் ஃப்ரம் போர்ட்டல் வெயின். போர்ட்டல் வெயின்றது முக்கியமான இது. இது வழியாக தான் ஈரலிருந்து கொண்டு வரக்கூடிய ரத்தம் வந்து சாரி குடலிருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து ஈரலுக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரத்த நாளம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு சின்ன இது பேர் அம்பிளிக்கல் டேப்புன்னு சொல்லுவோம், அந்த டேப் போட்டு பெருசாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போர்ட்டில் வேணும் பாதுகாப்பாக இது டிசெக்ட் பண்ணிட்டோம். இதுலேருந்து எடுத்து பிரித்து இது உங்களுக்கே தெரியும் பார், பலூன் மாதிரி வீங்கிருக்கு. நார்மலாக ஒரு சின்ன லெட் பைப், நம்ம வந்து ஒரு பால் பாயிண்ட் பென் இப்போ சைஸுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 4 or 5 mm தான் இருக்கும். பட் அதான் இது எவ்வளோ பெருசு வீங்கிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இது எடுத்துட்டு இது அடியில் அடி பகுதி இந்த வீக்கம் வந்து இதுதான் நார்மல் கேலிபர், நார்மல் கேலிபர் இதோட கட் பண்ணிட்டு இது கணையம், இது வந்து குடல், இதோட கட் பண்ணிட்டு அடுத்தது அதன் பிறகு இந்த இதை இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிறது காமிங்க. ஸோ இது 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 கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அடுத்தது அடுத்தது ஸோ இது பித்தப்பை, பித்தப்பையும் எடுத்துடணும். ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ இப்போ இது எடுத்துட்டால் மட்டும் பத்தாது, ஈரல் இருக்கக்கூடிய பித்த நீர் கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் சுரக்கக்கூடிய அந்த பித்த நீர் குடலுக்கு வந்து சேர்ற மாதிரி மறுபடியும் நம்ம அது இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். லைஃப் லாங் அது ஒர்க் ஆகும், அது கரெக்டாக பண்ணல அப்படின்னா லீக் ஆகலாம், சுருக்கம் வரலாம், அது சுருங்கிருச்சுன்னா மறுபடியும் பின்னாடி பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் வந்து அது மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுன்றது வந்து ஒரு வெரி அதாவது ரொம்ப நுட்பமாக பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ அப்படி பண்ணும்போது அதையும் வந்து சிறுகுடலோடு இணைச்சிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே என்ன மாதிரியான வேலை செஞ்சிட்ருக்கோ அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம், மறுபடியும் அதே போல் கொண்டு வரக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை தான் ஹெப்பாட்டிக்கோ டியோடினாஸ்டம். சின்னவங்களுக்கு வந்து இந்த சிறு டியோடினம்ன்ற பகுதியில் இணைப்போம், பெரியவங்களுக்கு ஜெஜினம் அப்படின்ற சிறுகுடல் பகுதியோடு இணைப்போம். அப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னா இயற்கையாக நம்ம பிறந்தபோது எப்படி இருந்ததோ அதே போல் கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து ரோபோட்டிக் மூலியமாகவும் பண்ணலாம், லேப்ரோஸ்கோபிக் மூலியமாகவும் பண்ணலாம். 2014 வேர்ல்ட் ஜேர்னல் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற ஒரு சர்வதேச ஜேர்னலில் இதை பற்றின டெக்னிக் இந்தியாவிலேயே வந்து அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேப்ரோஸ்கோப்பியில் சொல்கிறேன். ஓப்பனில் நிறைய பண்ணுறாங்க, பட் லேப்ரோஸ்கோப்பியில் இந்தியாவிலேயே அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 110 சர்ஜரிஸ் பண்ணி 55 பெரியவங்களுக்கும் 55 சின்னவங்களுக்கும் பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட்லேயே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக உலகம் பூரா இப்போ ஃபாலோ பண்ணுற அளவுக்கு 2014 இது பற்றின இப்போது கோவிடுக்கெலாம் வந்து லான்செட் அப்படின்ற ஜேர்னல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணி தானே நமக்கு வந்து அவங்களோட கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் இதெல்லாம் பண்ணலான்னு அப்படின்னு உழவுக்கு எடுத்து காட்டுற விதமாக 2014 ஜிம் மருத்துவமனை சார்பில் மருத்துவர்களுக்கு சேர்ந்து இந்த ஜேர்னலை பப்ளிஷ் பண்ணது தான் வந்து உலகம் பூராவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த தகவலையும் இந்த சமயத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கிறேன். ஸோ இப்போது அவர் அந்த தம்பிக்கு பண்ணும்போது என்ன சேலஞ்சஸ்னால், கோவிட் சமயத்தில் கேர்ஃபுல்லாக பண்ணணும்,
அப்பா அம்மாவுக்கு கோவிட்லாம் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கும் பார்த்துட்டு பண்ணும்போது அவர் வந்து ஒரு 2-3 நாள்லேயே எந்திரிச்சு உட்காந்துரு. அன்னைக்கு சர்ஜரி பண்ண அன்றைக்கே டிவி இது மொபைல் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு எவ்வளோ பெரிய சர்ஜரியும் ஒரு சிம்பிளாக ரெக்கவர் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து லேப்ரோஸ்கோபிக் ரோபோட்டிக் போன்ற அந்த தொழில்நுட்பம் எல்லாம் நமக்கு கை கொடுக்கும். ஸோ அதை டஃப் சர்ஜரி அதை லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லும் விதமாகத்தான் உங்களை எல்லாம் இங்கே கூப்பிட்டுருக்குறோம். ஸோ வந்தமைக்கு நன்றி. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ், நீங்கள் அனஸ்தீசியா கொடுக்கறது பற்றி ஏதாவது உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் ஏதாவது? டாக்டர் பண்ண டீம் வந்து நான், டாக்டர் ஸ்ரீவத்சன், அனஸ்தட்டிஸ்ட் வந்து மேடம் டாக்டர் வான்மதி, அவங்க தான் வந்து இந்த மருத்துவ மயக்கவியல் துறையினுடைய தலைவராக இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணது, சப்போர்ட் மட்டும் இல்லை அதை வந்து ஒர்க்கப்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஊக்கமும் ஆதரவும் கொடுத்தது வந்து டைரக்டர் மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய டாக்டர் அசோகன் சார். ஸோ இதுதான் இந்த டீம். தீபக் வாங்க ப்ளீஸ். டெப்டி மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் டாக்டர் தீபக், ஸோ இவங்களும் தி ஹி ஆல்சோ பார்ட் ஆஃப் த சர்ஜிக்கல் டீம். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சிகிச்சையை பண்ணோம். இப்போ வந்து அவர் கல்கட்டா கிளம்புறாரு, ரொம்ப எந்த தொந்தரவும் இல்லாமல் இன்றைக்கி ரெவ்யூ இன்றைக்கி காலையில் வர சொல்லி ரெவ்யூவும் பார்த்துட்டோம். ஸோ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். நீங்கள் நான் காமிக்கிறேன், வயிறில் ஆப்ரேஷன் பண்ணிங்களா டாக்டர்ன்ற அளவுக்கு அவர் வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டார், எந்த தழும்பும் இல்லாமல். ரைட், இப்போ ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம். இல்லை இல்லைங்க, பண்ணியிருக்கோம் கோலிடாக்கல் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் ஏஜில். ஆ மாஸ்க் ஃபஸ்ட்டு டைமில் இந்த இது சர்ஜரியும் பண்ணியிருக்கிறோம். இந்த பேண்டமிக்கில் இந்த சின்ன வயசுலேயும் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த இது. ரோபோட்டிக் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பார்க்கலாம். இந்த கொஞ்சம் பேக்கில் ஸ்ட்ரீ அந்த வீடியோ வந்துருச்சுனாலும் காமிக்க, வந்துருச்ச வீடியோ பரவாயில்ல, எவ்வளோ எடிட் பண்ணுவீங்களோ அவ்வளோ. ஏன்னா 3-3.5 மணி நேரம் சர்ஜரி எடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது இது ஒரு ரத்த குழாய் வச்சு, இதை வந்து நம்ம வந்து 20 மடங்கு பெருசு பண்ணி காமிக்கிறது தான் வந்து இந்த 4K தொழில்நுட்பம். டிவிலாம் 4K அல்ட்ரா ஹை டெஃபினேஷன்லாம் வந்துருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே வந்து இந்த 20-22 மடங்கு பெருசு பண்ணி காமிக்கும் போது ஓப்பன்லேருந்து லேப்ரோஸ்கோபி வரும்போது நல்லா தெரியும். அதில் முத்தாய்ப்பாக இருக்கிறது என்னென்னா ரோபோட்டிக் அப்படின்னா 3D வியூவில் பார்த்தோம். லேப்ரோஸ்கோப்பிலும் 3D கேமரா இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய 3D மற்ற அதர் டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னும் அடுத்த ஒரு பிராண்ட் கார்லேயே வந்து டாப் பிராண்ட் கார் இருக்கு இல்லையா, எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அந்த மாதிரி, அதுக்கும் வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. இல்லை மெடிசனே வேண்டாம், ஏன்னா நம்ம இணைச்சிட்டோம் பித்த பாதையை வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது குடலோடு இணைச்சதுனால மெடிசின்ஸே வேண்டாம். ஃபாலோஅப்பில் மட்டும் இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் ஸ்கேன் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டும் பண்ணிட்டோம்னா அந்த லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, நம்ம ஜாயின் பண்ணதெல்லாம் சுருங்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது போதும், வேறு எந்த இது மெடிசன்ஸே சாப்பிட வேண்டியது. ஆ இன்சூரன்ஸில் கவர் ஆகிடு, யூஸ்வலாக கவர் ஆயிரும் நம்ம, ஏன்னா பெரியவங்களுக்கு முத கொண்டு இதை பண்ணிகிட்ருக்குறோம். 65-70 வயது, ஏன்னா சில டைம் வந்து ஒரு 50 வயசு வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். எப்பயாவது ஜாண்டிஸ், வயிற்று வலி அல்லது வந்து அடைப்பு அந்த மாதிரி வந்ததுன்னா வருவாங்க. எந்த வயசில் அது பிறந்த குழந்தையாக இருந்தாலும் முதியோராக இருந்தாலும் எந்த வயசில் அதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறோமோ அந்த வயசில் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். சில நோய்கள் வந்து பிறப்புலேயே இருக்கக்கூடிய நோய்கள் யூஸ்வலாக பிறப்புலேயே தெரிஞ்சிருது. இப்போ வந்து ஈசோஃபேகஸ், உணவு குழாய்க்கும் இருதயத்துக்கு நடுவில் ஓட்டை இருக்குது, இருதயத்தில் ஓட்டை இருக்குதுன்னா சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடும். இந்த நோய் வந்து சின்ன வயசுலேயும் கண்டுபிடிக்கலாம், பெரிய வயசுலேயும் கண்டுபிடிக்கலாம். அதனால தான் நான் இந்த 2014 பண்ணதில் 55 பேர் பெரியவங்கள், 55 பேர் சின்னவங்களுக்கும் பண்ணி தான் அந்த ரிசல்ட் நம்ம கொண்டு வரோம். பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து
அனைவருக்கும் வணக்கம். மேற்கு வங்கத்திலிருந்து 6 வயது சிறுவனுக்கு போலிடாக்கல் சிஸ்ட் எனப்படும் பித்தனால வீக்கத்தை அங்கே கண்டுபிடிச்சி அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் இந்த இவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையை வந்து அந்த காலகட்டத்தில் அங்கே பண்ணுறது வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் இங்கே ஜிம் மருத்துவமனையில் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே நம்ம மருத்துவமனைக்கு வந்தாங்க. வந்து நம்ம பரிசோதனைலாம் பண்ணும்போது அந்த சிறுவனுக்கு பித்தனால வீக்கம், ஆங்கிலத்தில் இந்த கோலிடாக்கல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பிலிருந்தே இருக்கக்கூடிய இந்த ஒரு நோய்க்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. பொதுவாக இது வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி பண்ணக்கூடிய இந்த அறுவை சிகிச்சையை நம்ம இப்போது லேப்ரோஸ்கோபி, அதுவும் 4K அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநுட்ப லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலியமாக அந்த பாதிக்கப்பட்ட பித்த நாளத்தை எடுத்துட்டு மீண்டும் பித்த நாளத்தை அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய பித்த நாளத்தை குடலோடு இணைத்து பண்ணக்கூடிய இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக ஜிம் மருத்துவமனையில் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அந்த அறுவை சிகிச்சை பண்ண அன்னைக்கே வந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். அடுத்த நாள்லேருந்து அவருக்கு உணவு வழங்கப்பட்டது. 2 நாளில் அவர் ரொம்ப நல்லா நார்மலாகிட்டார். 4வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணோம். இவ்வளோ பெரிய இந்த கோலிடாக்கல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தனால வீக்கத்துக்கான அறுவை சிகிச்சையை, இவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையை எளிதில் பண்ண முடிஞ்சதோடு மட்டுமல்லாமல் அவர் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆனதுக்கு காரணம் வந்து இந்த லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண ஒரு சூழல் தான். ஸோ அதனால் லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலியமாக எவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சையை திறம்பட பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நோயாளிகளை தான் போய் சேரும். இரத்த சேதாரம் இல்லை, கிட்டத்தட்ட 20 மடங்கு அது பெரிதுபடுத்து காண்பிப்பதனால் பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை தகுந்தபடி நம்ம வந்து டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா ப்ளீடிங் இல்லாமல், இவர் இந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனுக்கு ரத்தமே செலுத்தலை, ரத்தம் செலுத்தாமல் ரத்த சேதாரம் இல்லாமல் பண்ணுறதுனால ரெக்கவரி ரொம்ப எளிதில் இருக்கும். இந்த மாதிரியான பித்தனால வீக்கத்தை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா இது பின்னாளில் மஞ்சள் காமாலையாகவோ கற்களாகவோ அல்லது நம்ம பயப்படக்கூடிய கேன்சராகவோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த வயதில் நம்ம இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது சின்ன வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம், ஆனால் பிறப்பிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இது. ஸோ எந்த வயதில் இதை நம்ம கண்டுபிடிச்சோமோ அந்த வயதில் நமக்கு டயக்னோஸ் பண்ணுற சமயத்தில் இதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு குடலோடு இணைக்கிறது தான் வந்து சரியான சிகிச்சை. அந்த சிகிச்சையை ரோபோட்டிக் மற்றும் லேப்ரோஸ்கோபிக் மூலமா பண்ணுறதுனால எளிதில் சீக்கிரமாகவே வந்து அவர்கள் பூர்ண குணமடைந்து வீடு திரும்பலாம். அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி இந்த சின்ன பையனுக்கு நடந்திருக்குது. அவ்வளோ தூரம், அதாவது கல்கட்டாவிலிருந்து சென்னை வந்து 4 நாளில் வீடு திரும்பக்கூடிய ஒரு சூழலில் வந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அவரை வாழ்த்தி இப்போ இன்னைக்கு வந்து அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க, கல்கட்டா கிளம்புறாங்க. பெஸ்ட் விஷஸ் டு த ஸ்மால், அதாவது அந்த பையனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்போ வந்து எந்த மெடிசின்ஸும் வேண்டியதில்லை, அந்த பையனுக்கு வந்து மெடிசின்ஸ் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். அது ஒரு ஸ்கேன் பிளட் டெஸ்ட் மூலிமா அந்த ஆப்ரேட் பண்ணி ஏரியா நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டாவே போதும். மீண்டும் மருந்துகளோ மாத்திரைகளோ அந்த பையனுக்கு தேவையில்லை. அதனால் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி நன்றாக படித்து எந்த நார்மலாக இருக்கக்கூடிய நார்மலாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு ரொம்ப இருக்கு. நன்றி. கொரோனா காலகட்டத்தில் இது எவ்வளோ சவாலாக இருந்ததுங்களா? கொரோனா காலகட்டத்தில் எல்லாத்துக்கும், அவங்க வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தம்பிக்கும் வந்து கொரோனா பரிசோதனை பண்ணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதையும் அதற்கு பிறகும் ஓரிரு நாட்கள் அவர்களை ரொம்ப பாதுகாத்து அவர்களை மேற்பார்வையில் நம்ம மேற்பார்வையில் வச்சுருந்துட்டு அவர்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணேன்.
இந்த மாதிரியான கொரோனா காலகட்டத்திலையும் லேப்ரோஸ்கோபி மூலமா பண்ணலாம், அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த ஒரு நிகழ்வா பார்க்குறோம் நாங்கள். டாக்டர் செந்தில்நாதன், ஜீரள மண்டல அறுவை சிகிச்சை துறையின் தலைவர். கோவிட் 19 நம் அனைவர் வாழ்வையும் புரட்டி போட்டுக் கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அரசாங்கத்தினுடைய முழு முயற்சியின் காரணமாக இரண்டாம் அலை விரைவாக கட்டுக்குள் வந்திருக்கிறது. மூன்றாம் அலை வரலாம் என்று மருத்துவ உலகம் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் முதல் அலை, இரண்டாம் அலை வேலை இழப்பு போன்ற காரணங்களால் பொருளாதாரத்தில் மக்களுக்கு சில இடர்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் கேன்சர் மாதிரி, அதாவது புற்றுநோய் போன்ற வியாதிகள் 3 மாதத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம். 6 மாதம் ஒவ்வொரு உறுப்பை பொறுத்திருக்கு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தனிநபரை பொறுத்திருக்குது. இல்லைன்னா கொஞ்ச நாள் விட்டோம்னா அது பரவிடுது, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் சாதாரணமான இயல்பான வாழ்க்கை, முழு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்களெல்லாம் பரவிடுச்சுன்னா, மற்ற உறுப்புகளுக்கு பரவிடுச்சுன்னா அந்த கட்டியை எடுத்தாலுமே முழு வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறது. புற்றுநோய்க்கு மட்டும்தான் அந்த மாதிரியான, அதாவது பருவத்தில் அந்த இதை செய்யலை, தக்க காலத்தில் அந்த சிகிச்சை செஞ்சிக்கலாம். அதனால் மிக மோசமான பின்விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜெம் மருத்துவமனை, ஜெம் ஃபவுண்டேஷன், டாக்டர் பழனிவேல் புற்றுநோய் சிகிச்சை துறையை ஏற்கனவே ஆரம்பித்து அது சம்பந்தமான புற்று சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் லேப்ரோஸ்கோபியிலேயே தக்க சிகிச்சையை நுண்துளை மூலமாகவே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு மக்களிடம் இருக்கும் அன்பையும், மக்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாகவும் இந்த ஜூலை மாதம் முழுவதும் மருத்துவர்கள் கட்டணமில்லாமல் அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். ஜெம் மருத்துவமனை அந்த முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் மருத்துவர்களுக்கான கட்டணம், அறுவை சிகிச்சை நிபுணர், மயக்கவியல் நிபுணர், இதர மருத்துவர்களின் கட்டணம், அந்த மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களுக்கான கட்டணம், மருந்துகளின் கட்டணம், படுக்க வசதி கட்டணம் போன்றவை இருக்கின்றன. இதில் மருத்துவர்களுக்கான கட்டணத்தை இந்த ஜூலை மாதம் முழுவதும் புற்றுநோய் சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கு வாங்காமல் இதர கட்டணங்களை மட்டும் வாங்கி கொண்டு சிகிச்சை அளிப்பது என்று முடிவெடுத்து ஜெம் மருத்துவமனை செய்ய முன்வந்திருக்கிறது. இதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்து அனைவருக்கும் இது சென்று சேர்ந்தால் மக்கள் பயனடைவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. இதர செலவுனா எவ்வளோ சார் ஆகும்? அதாவது ஏன் எங்களால் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியலன்னா, ஒவ்வொரு உறுப்பு, அதாவது இறைப்பையில் இருந்த புற்றுநோய் இருந்தால் அதுக்கு ஒரு செலவு இருக்குது, உணவு குழாயில் புற்றுநோய் இருந்தால் அதுக்கு ஒரு செலவு இருக்குது, பித்தப்பையில் புற்றுநோய் இருந்தால் வேறு மாதிரி, கல்லீரல் இருந்தால் வேறு மாதிரி, பெருங்குடல் இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த கட்டணம் வித்தியாசப்படும். அதற்காக உபயோகிக்கப்படும் உபகரணங்களும் வித்தியாசப்படுகின்றன. அதனால் இது வந்து எக்ஸ் தான் அது காஸ்ட்டு, அதில் இவ்வளோ மைனஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ அப்படின்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் பொதுவாகவே 20% எல்லா சிகிச்சைக்கு உண்டான கட்டணங்கள்லையும் மருத்துவர்களுக்கான கட்டணம் இருக்கிறது. அந்த கட்டணம் இல்லாமல் மீதி கட்டணத்தை மட்டும் வாங்கி கொண்டு இந்த சிகிச்சையை செய்யலாம் என்று இருக்கிறோம். பித்தப்பையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நிறைய பேர் வந்துங்க பித்தப்பை எடுக்கணுமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பையோட பித்தநாளம் தான் முக்கியமான உறுப்பு, அதையே நம்ம எடுக்கிறோம். ஆனால் பொதுமக்களுக்கு பித்தநாளம்னா அது என்ன டாக்டர்னு கேட்குறாங்க. ஆனால் பித்தப்பைனா ஈஸியாக எளிதில் அவங்களுக்கு வந்து தெரியுது. பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், பித்தப்பையில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து அதிக அளவில் காணப்படுறதுனால பித்தப்பையை மக்களிடையே எளிதில் அடையாளம் காண முடியுது. இதுதான் இப்போ இதெல்லாம் வந்து இந்த பிளட்லெஸ் சர்ஜரிக்கான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், அப்படியே சீல் பண்ணிடும், பிளட்டே இல்லாமல் சீல் பண்ணிடும். இது சிறுகுடல், இந்த வெள்ளையாக தெரியுது இல்லைங்களா, இதுதான் வந்து
அந்த கோலிடாக்கல் சிஸ்ட். ஸோ இது பித்தப்பை மேலே தூக்கி இருக்கிறோம். இந்த வெள்ளையாக தெரிகிறது இதுதான் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு வீங்கி இருக்குதுன்ட்டு. கிட்டத்தட்ட இதில் இது இதோட டயமீட்டர் தான் இருக்கணும், ஒரு 7-8 மடங்கு இது வீங்கி இருக்குது. அப்படியே பலூன் மாதிரி அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்படி அப்படி இன்னும் கொஞ்சம் எஸ் அப்படியே அடுத்தது அடுத்து அது அப்புறம் தெரிய வேண்டியதில்ல அவங்களுக்கு மெயின் ஸ்டெப்ஸ் மட்டும். ஆ பாருங்கள் இதுதான் முக்கியம், இதுதான் இந்த ரத்தக்குழாய். ஒரு எவ்ரி ஒரு 2-3 மில்லிமீட்டரை தாண்டி அந்த இது போகும், அது அவ்வளோ தூரம் நுணுக்கமாக அதுலேருந்து பிரித்து எடுக்கணும். ஏதாவது அதில் டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்ப பிளட் அப்படியே கொட கொடன்னு கொட்டும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட இது அப்படியே உரிச்சு ரத்தக்குழாயிலிருந்து உரிச்சு எடுத்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ இங்கே இந்த இடத்துல வீக்கம் ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த வீக்கம் ஆரம்பிக்கிற பகுதி வரைக்கும் வந்து நம்ம வந்து அதை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த டேப் இதை வந்து இதில் ரிட்ரா இழுத்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரத்தக்குழாயிலிருந்து நம்ம இன்னும் இப்போ பிரித்து எடுக்கலாம். இந்த ரத்தக்குழாய் தான் வந்து ஹார்ட்டுக்கு போகிற ரத்தக்குழாய், அதுக்கு பேர் ஐவிசி இன்ஃபீரியர் வீணக்கேவன் சொல்லுவோம். அதிலிருந்தும் வந்து பிரித்து எடுக்கணும் பொது அந்த எஸ்பெஷலி அந்த குடலை. இதுதான் அந்த குடல். அடுத்து ஆ இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கிளிப். கிளிப் போ இது போட்டுட்டு இது இதுக்கு கீழே நார்மல் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்களா, இது வந்து நார்மலாக இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம கட் பண்ணுறோம். அதாவது அந்த நீர் பைய அதை பித்த வீக்கத்தை வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு, இது நார்மல் இதுலேருந்து நார்மல் இதுக்கு மேலே வீங்கியிருக்கு. ஸோ கேன்சர் வந்தால் இந்த வீங்கின பகுதியில் வரும். பாருங்க நல்ல பை மாதிரி தெரியுதுங்களா. இந்த இடத்துல பாருங்கள் மறுபடியும் இதுதான் இது வந்து பித்த இது கால் பிளாடர் பைல்டக் இது கால் பிளாடர் இருக்குது அந்த பித்த பைக்கு போகிற பாதை. இதில் இதுக்கப்புறம் பாருங்கள் நார்மலாக இருக்குது. இது நான் இது இப்படி தான் இருக்கணுங்க. இந்த இடத்துல ஈரலிருந்து அந்த வேர்லேருந்து வர மாதிரி ஈரலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வேர் அதுதான் வந்து அதுக்கு போய் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இது பண்ணுங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எங்கே கட் பண்ணுறது தான். ஆ பாருங்கள் கட் பண்ணுறோம். இது வீக்கம், இது பித்த பாயில்டக்கு அது கால் பேட்ருக்கு போகிறது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நார்மல் இருக்க இருக்கக்கூடிய பாருங்கள் அப்படியே பைல் வருது பாருங்கள் மஞ்சள் கலரில் பித்தம் வருது அப்படியே. இப்போது அந்த பாதிக்கப்பட்ட பித்தப்பையோடு சேர்த்து இந்த பாதிக்கப்பட்ட பித்தனால் வீக்கத்தை கட் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே ஃபாஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சின்னதாக போயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் தான் கேன்சர் உருவாகலாம், கற்கர் உருவாகலாம், அல்லது வந்து இதில் வீங்கி நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஸோ பித்தப்பை வீங்கின பித்த நாளம் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இதிலிருந்து லீக் ஆகி வெளியில் வரும். ஒரு பைப்பை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா பைப்பை எடுத்துகிட்டு கட் பண்ணி மறுபடியும் வெல் பண்ணணும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த பித்த இதில் வந்து பித்தம் உருவாகக்கூடிய இந்த இடத்துலேருந்து வந்து குடலுக்கு சேரணும். அதனால் ஏற்கனவே நம்ம கட் கிளிப் போட்டு கட் பண்ணதுனால சிறுகுடலுக்கு நம்மளே ஒரு ரொம்ப 4-0 சொல்லி மெல்லிசான அந்த சூச்சர் மெட்டீரியல் அந்த நூலை வச்சு நம்ம தைக்கணும். இது வந்து ரோபோட்டிக் லேப்ரோஸ்கோப்பி மூலிமா பண்ணும்போது தெளிவாக இன்னுமே ரோபோட்டிக்லேயும் இதிலலாம் வந்து தெளிவாக நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 20-22 மடங்கு இதை வந்து நம்ம பெருசுப்படுத்தி காமிக்கிறதுனால எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போது இதை இதை கட் பண்ணிட்டோம், இதையும் எடுத்துருவோம். இப்போ நார்மல் இப்போ பாருங்கள் நார்மல் சைஸ் பைல் டக்ட் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த பைல் டக்டில் வர ஈரலிருந்து சேரக்கூடிய எல்லா பித்த நீரையும் இந்த ஒரு சின்ன பைல் டக்ட் வழியாக உடலுக்கு வந்து இணைக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் இப்போ இது பண்ணிட்டோம். முடிச்சிட்டோம் அப்படின்னா தையல் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி எந்த தொந்தரவும் வராது. இதுதான் இதில் சம்டைம்ஸ் லீக் ஆகலாம், அதனால் கவனமாக பார்த்து பண்ணணும். இந்த பையனுக்கு லீக் ஆகி ஏன் 2 நாளில் வந்து அவர் பூரணமாக ரெக்கவர் ஆனார்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ணதில் எந்த லீக்கும் இல்லை. லீக் இருந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம், பட் லீக் இல்லாதனால 2வது நாளாக கவனமாக பார்த்து பொறுமையாக ஒரு ஒரு பைப்பும் அப்படியே அந்த கேட்ராக்டுக்கு எடுக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அது எடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுது, 5 மில்லிமீட்டர். ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, சாப்ஸ்டிக் மாதிரி நம்ம சைனீஸ் ஃபுட்டை சாப்பிட்ற சாப்ஸ்டிக் மாதிரி 5 மில்லிமீட்டர் தான் இது.
இதோடைய டயமீட்டர். ஸோ அஞ்சு மில்லிமீட்டர் ஹோல்லையே வந்து கேமரா அஞ்சு மில்லிமீட்டர், இதோ அஞ்சு மில்லிமீட்டர், இது அஞ்சு மில்லிமீட்டர். நீங்கள் அந்த பையனை பார்த்தீங்கனாவே அந்த ஹோல் இது வயிற்றில் எந்த இதுவும் தலும்பே தெரியும். இந்த திரையில் வேணால் ரொம்ப பெருசாக தெரியலாம், பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோடய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட இதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக தையல் போட்டோம் பார்த்துங்க. அப்படிக்கா இந்த சிறுகுடல் ஆரம்பத்திய பகுதிக்கும் அந்த பித்தநாளத்தையும் ஜாயின் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக அந்த இயற்கை எப்படி இருக்கோ அதை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பித்த பையை எடுத்துருவோம், ஆல்ரெடி இதை வந்து ரிட்ராக்ட் பண்ணுறக்கா அது பிடிச்சி தள்ளி ஈரலை வந்து தள்ளி வச்சுருக்கிறதுக்கா வச்சுருக்குறோம், கடைசியாக அதையும் சேர்த்து எடுத்துருவோம். ஸோ இதுதான் அந்த சர்ஜரி. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பார்த்துருக்கீங்களா?